நம்ம ஊர்களில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டிடங்களுக்குள்ள மால் இல்லைன்னா தியேட்டர் தான் இருக்கும். ஆனால் சவுதியில் கட்ட பிறந்த முக்காப் அப்படிங்கிற கட்டடத்துக்குள்ள நம்ம ஊர்களில் இருக்கிற மாதிரியே குற்றாலம் அருவி இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த கட்டடத்துக்குள்ளேயே காடுகள், மலைகள், ஹாஸ்பிட்டல், பார்க்குன்னு நிறைய வரப்போகுது. இன்னைக்கு இந்த வீடியோல சவுதி அரேபியால கட்ட பிறந்த முக்காப் அப்படிங்கிற கட்டடத்தை பத்தி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சவுதி அரேபியாவோட தலைநகராக இருக்கிறது ரியாத் அப்படிங்கிற மிகப்பெரிய நகரம். இந்த நகரில் தான் இந்த தங்க நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தை கட்ட சவுதி அரேபியாவோட இளவரசர் போட்டிருக்காரு. அதாவது இந்த கட்டிடத்தோட நீளம் 400 மீட்டர், கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர். இந்த கட்டிடத்தோட அகலமும் 400 மீட்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த கட்டிடத்தோட உயரமும் 400 மீட்டர். அதாவது இந்த கட்டிடம் இஸ்லாமியர்களின் புனித தலமா இருக்கக்கூடிய மெக்கால இருக்கிற காபா மாதிரி இந்த கட்டிடமும் சதுரமா இருக்க போகுது. எதுக்காக இந்த கட்டிடத்தை ரியாத்ல கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சவுதியில இருக்கிற நிறைய பேருக்கு இந்த ரியாத் அப்படிங்கிற நகரம் தெரியும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வெறும் 5 லட்சம் மக்கள் தான் இருந்திருக்காங்க. ஆனா கிட்டத்தட்ட இங்க 80 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இப்ப இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சவுதியோட தலைநகரா ரியாத் இருக்கிறதுனால இந்த முகாப் அப்படிங்கிற கட்டிடத்தை ரியாத்ல கட்ட அந்த நாட்டோட இளவரசர் உத்தரவு போட்டிருக்காரு. இந்த கட்டிடத்தோட உயரம் துபாயில இருக்கக்கூடிய புர்ஜ் கலிஃபாவோட பாதியா இருந்தாலும் இந்த கட்டிடத்தோட அகலம் அதை விட 100 மடங்கு அதிகம். எடுத்துக்கிட்டா சொல்லணும் அப்படின்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பெனி அமெரிக்கால இருக்கக்கூடிய ஏரோபிளைன் தயாரிக்கிற போயிங் கம்பெனி. சவுதியில கட்டப்புற இந்த முகாப் இந்த ஏரோபிளைன் கம்பெனியை விட 5 மடங்கு பெருசு. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா 20 எம்பையர் ஸ்டேட் பில்டிங் இந்த கட்டடத்துக்குள்ள வைக்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், எதுக்காக இவ்வளவு பெரிய இடம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. இந்த கட்டடத்துக்குள்ள போனா நீங்க பூமியில இருக்கிற மாதிரியே உணர முடியாது. அதாவது இந்த கட்டடத்துக்குள்ள மிகப்பெரிய தூண்கள் இருக்கும். அந்த தூணுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹோலோகிராபிக் மெத்தட் மூலமா பல உருவங்களை நம்மளுக்கு பக்கத்தில் நடக்கிற மாதிரியே கொண்டு வருவாங்க. எடுத்துக்காட்டா ரஜினி நடிச்ச 2.0 படத்தை தியேட்டர்ல பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 3D கண்ணாடி கொடுப்பாங்க. அதை போட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே பக்கத்தில் நடக்கிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இங்க கண்ணாடி போடாமலேயே எல்லாமே பக்கத்துல நடக்கிற மாதிரி கொண்டு வர போறாங்க. இந்த டெக்னாலஜி மூலமா அந்த கட்டடம் முழுவதையும் செவ்வாய் கிரகத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாத்த முடியும். அது மட்டும் இல்லாம இந்த கட்டடத்துக்கு மேல குளங்கள், மரங்கள், அழகான தோட்டங்களை உருவாக்க போறாங்க. இந்த கட்டடத்துக்குள்ள ஹாஸ்பிட்டல், தியேட்டர், மார்க்கெட், ஸ்கூல் அப்படின்னு நிறைய இருக்க போது. இந்த கட்டடத்தை உலகத்துல இருக்கக்கூடிய இன்னொரு உலகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கட்டடத்தை அடுத்த மாசத்துல இருந்து கட்ட போறாங்களா, அதுக்கான வேலைகளையும் ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கட்டடத்தை 2030க்குள்ள கட்டி முடிக்கணும் அப்படின்னு சவுதி அரேபியாவோட இளவரசர் உத்தரவு போட்டிருக்காரு. ஆனா இதுலதான் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அது என்னன்னா, இதை விட சின்ன கட்டிடங்கள் கட்டி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலாகும் அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. ஆனா இது வரும் 7 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கணும் அப்படின்னு சவுதி அரேபியோட இளவரசர் பிடிவாதமா இருக்காரு. இதனால நிறைய உயிர்கள் பலியாகலாம் அப்படின்னு சொல்றாங்க. எடுத்துக்காட்டா கத்தார் நடந்த கால்பந்து வேர்ல்டு கப்புக்காக அங்க கால்பந்து மைதானங்களை குறிப்பிட்ட காலத்துக்குள்ள கட்டணும் அப்படின்னு சரியான பாதுகாப்பு வழிமுறைகள் இல்லாததால அங்க 1000கணக்கான தொழிலாளர்கள் இருந்து போயிருக்காங்க. அதே மாதிரி இதுலயும் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 3 லட்சம் நபர்கள் இந்த கட்டிடம் கட்டுறதுக்காக வேலைக்கு சேர்க்க போறாங்க. கொஞ்ச நாள்ல இந்த கட்டிடம் கட்டுறதுக்காக நிறைய நாடுகள் இருந்து லேபர் வேலைக்கு ஆட்களை எடுக்க போறாங்க. இந்த கட்டிடம் கட்டுறதுக்காக கிட்டத்தட்ட 47 பில்லியன் அமெரிக்கன் டாலர் செலவு பண்ண போறாங்களா. உங்களுக்கு புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்தியாவோட மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிற அம்பானியோட சொத்து மதிப்பு 76 பில்லியன் டாலர் தான். அவரோட சொத்து மதிப்புள்ள பாதி இந்த கட்டிடம் கட்டுறதுக்காக செலவு பண்ண போறாங்க. இப்ப புரியும் இந்த கட்டிடம் உங்களுக்கு எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்க போது அப்படின்னு. சவுதியோட இளவரசருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, தன்னை விட சின்ன நாடா இருக்கிற துபாய் பல கட்டிடங்களையும் பல தீவுகளையும் உருவாக்க அந்த நாட்டோட சுற்றுலாத்துறை மூலமா நிறைய பணங்களை சம்பாதிக்கிறாங்க. நம்ம அந்த நாட்டை பெண்ணுக்கு தள்ளி நம்மளும் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு முடிவுல இருக்காரு. ஏற்கனவே சவுதி அரேபியா நியோம் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்காக பல பில்லியன் டாலர் செலவு பண்ணிட்டாங்க. அதுக்கான வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு ஒரே நேர்கோட்டு நகரம் உருவாக்குறதா அந்த நியோம் ப்ராஜெக்டோட ஃபார்முலா. ஆனா இங்க என்ன பிரச்சனை வருதுன்னா, அந்த நியோம் ப்ராஜெக்டே 2030க்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சவுதியோட இளவரசர் உத்தரவு போட்டிருக்காரு. அதே மாதிரி இந்த முகாப் அப்படிங்கிற கட்டிடத்தை 2030க்குள்ள கட்டி முடிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு. இதனால சவுதி அரேபியோட அரசாங்கமே பரபரப்புல இருக்குன்னு சொல்றாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அந்த இளவரசர் கிட்ட பல மாடல்கள் இந்த கட்டிடம் கட்ட போற கம்பெனிக்காரங்க காட்டியிருக்காங்க. ஆனா அவர் அது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டு இந்த சதுர வடிவ கட்டடத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு. துபாய்னு சொன்னா எல்லாருக்குமே பிரிட்ஜ் கலிஃபா ஞாபகத்துக்கு வரும். அதே மாதிரி பாரிஸ் சொன்னா எல்லாருக்குமே ஈஃபில் டவர் ஞாபகத்துக்கு வரும். இனிமே சவுதினு சொன்னா நம்ம எல்லாருக்குமே இந்த முகாப் அப்படிங்கிற கட்டடம் தான் ஞாபகத்துக்கு வரும். இந்த கட்டடம் தங்க நேரத்துல இருக்கிறனால எங்கிருந்து பார்த்தாலுமே தெளிவா தெரியும். இந்த முகாப் அப்படிங்கிற கட்டிடம் மட்டும் இல்லாம சவுதியில் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய புனிதத்தலம் அப்படின்னா, ஒன்று மெக்கா, இன்னொன்று மெதினா. இந்த 2 இடத்துக்கு நடுவில் உலகத்தின் மிகப்பெரிய கட்டிடம் கட்ட சவுதியோட இளவரசர் உத்தரவு போட்டிருக்காரு. இந்த கட்டிடத்தோட பேரு ஜித்தா டவர். இந்த கட்டிடத்தோட உயரம் மட்டும் கிட்டத்தட்ட 1000 மீட்டர், அதாவது 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் ரோட நிமித்து வச்சா எந்த அளவுக்கு உயரம் இருக்குமோ அதே அளவு உயரம் தான் அந்த டவரோட உயரமும். துபாயில் இருக்கக்கூடிய பிர்ஜ் கலிஃபாவோட உயரம் 800 மீட்டர் தான். ஆனா இது அதை விட பெருசு. இந்த கட்டிடம் கட்ட அஸ்திவாரம் மட்டும் கிட்டத்தட்ட 360 அடி ஆழத்துல போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 80,000 டன் இரும்பு இந்த கட்டிடம் கட்டுறதுக்காக பயன்படுத்திருக்காங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்டிடம் அப்படின்னா அது இதுதான். இந்த மாதிரியான கட்டிடங்களை இப்ப எதுக்காக கட்ட போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. சவுதியோட முக்கியமான வருமானமே இந்த பெட்ரோல் மூலியமா தான் வருது. இப்ப இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே பேட்டரி மூலியமா இயங்கக்கூடிய வாகனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இதனால உலகம் முழுக்க பெட்ரோல் தேவை சற்று குறைந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் 50 வருஷத்துக்கு பிறகு சவுதி அரேபியால பெட்ரோல் இல்லாம கூட போகலாம். இதனால மற்ற வகையில சவுதிக்கு வருமானம் வரணும் அப்படின்னு இந்த மாதிரியான கட்டிடங்களை கட்டி சுற்றுலாத்துறை மூலியமா வருமானத்தை பெருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.